ஐசாரி கணேஷ் வேல்ஸ் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் என்ற தயாரிப்பு நிறுவனத்தை நடத்தி வருகிறார். இந்த தயாரிப்பு நிறுவனத்தின் மூலம் வெந்து தணிந்தது காடு, எல்கேஜி, கோமாளி, மூக்குத்தியம்மன் போன்ற பல படங்களை கொடுத்துள்ளது. ஆனால் இப்பொழுது இந்த நிறுவனத்தால் தற்பொழுது வரை ரிலீஸ் ஆகாமல் கிடப்பில் கிடைக்கிறது. அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சுமோ, சிவா, பிரியா ஆனந்த் ஆகியோர் நடிப்பில் எஸ் பி ஹோசிமன் இயக்கத்தில் பல வருடங்களாக உருவாகி வந்த படம் தான் சுமோ. இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் யோகி பாபு நடித்திருக்கிறார். சுமோ படம் இந்த வருடம் கண்டிப்பாக திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்தது ஜோஷ்வா இமை போல் காக்க. பிக்பாஸ் மூலம் பிரபலம் அடைந்த வருண், ராகி, யோகி பாபு ஆகியோர் நடிப்பில் 2019 தொடங்கப்பட்ட படம் தான் ஜோஷ்வா இமை போல் காக்க. வாசுதேவ் மேனன் இயக்கத்தில் ஐசாரி கணேஷ் இந்த படத்தை தயாரித்திருந்தார். 2020 இந்த படம் வெளியாகியிருந்த நிலையில் கோவிட் தொற்று காரணமாக ரிலீஸ் தள்ளி போனது. அடுத்தது சிங்கப்பூர் சலூன். கோகுல் இயக்கத்தில் ஐசாரி கணேஷ் தயாரிப்பில் ஆர் ஜே பாலாஜி நடிப்பில் சிங்கப்பூர் சலூன் படம் உருவாகி வருகிறது. மேலும் இந்த படத்தின் படப்பிடிப்பின் போது இயக்குனர் மற்றும் ஆர் ஜே பாலாஜி இடையே மோதல் ஏற்பட்டிருந்தது. இதனால் படம் தாமதித்து வந்த நிலையில் ஜனவரி 25 ரிலீஸ் ஆகும் என்று கூறப்படுகிறது. அடுத்தது பி டி சார். ஹிப்ஹாப் புகழ் ஆதி ஐசாரி கணேஷ் தயாரிப்பில் பிளாக் ஷிப் யூடியூப் சேனல் மூலம் புகழ்பெற்ற கார்த்திக் வேணுகோபால் இயக்கத்தில் பி டி சார் படம் ஒப்பந்தமானது. இந்த படம் ரிலீஸ் ஆகாமல் தற்பொழுது வரை இழுத்துக் கொண்டிருக்கிறது. அடுத்தது மேதாவி. ஜீவா, ராசிகா மற்றும் அர்ஜுன் முதன்மை கதாபாத்திரத்தில் நடித்து வந்த படம் தான் மேதாவி. இந்த படத்தின் படப்பிடிப்பு ஆரம்பித்த நிலையில் கோவிட் காரணமாக படப்பிடிப்பு தாமதமானது. அதன் பிறகு இந்த படத்தை பற்றிய எந்த தகவலுமே வெளியாகாமல் கிடப்பில் கிடைக்கிறது. ஓகே வியூவர்ஸ், இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினிடைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.